ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வளையல் கைகள் எனக்கு நம்ம ஒரு ஃபிஷ் சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியான எம்மியான சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நாங்கள் எடுத்துக்கிற மீன் பார்த்திங்கன்னா இந்த கண்டை பேர் வந்து புட்லா கண்டை இந்த மீனோட பேர் வந்து மிர்கால் மிர்கால் கண்டைன்னு சொல்லுவாங்க இது ஏன் எடுத்துருக்கோன்னா இது ரொம்ப முள் இல்லாமல் இருக்கும் இதை நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி அதுக்கப்புறம் சிக்கன் பீஸ் மாதிரி க்யூப்ஸாக வெட்டி வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் நாங்கள் வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் மசாலாக்கான பொருள் இன்க்ரீடியன்ட்ஸ் இது தான் நாங்கள் இதில் நிறைய இதில் போடுற மெயின் இன்க்ரீடியன்ட் இதுதான் இதனால தான் இந்த சிக்ஸ்டி ஃபைவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது பார்த்திங்கன்னா ஒரு இருபது துண்டு இஞ்சி இருக்கும் ஒரு இருபது பல்லு பூண்டு ஆறு பச்சை மிளகாய் மிளகு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இதை நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கணும் இதுதான் இந்த சிக்ஸ்டி ஃபைவோட மெயின் மசாலா இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் என்னென்ன சேர்க்கலான்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக இந்த மீனில் வந்து முள் நிறைய இருக்காது சென்ட்ரு முள் நடுவில் கொஞ்சம் தான் முள் இருக்கும் அதனால தான் செலக்டடாக இந்த மீனில் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் ட்ரை பண்ணுறதுன்னா எனி எல் எல்லா கண்ட மீன்லேயும் ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் முள் இருக்கும் பார்த்து செய்யணும் இதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம் இது எங்கள் மாமனார் தான் கலக்கிறாரு பாருங்கள் இந்த மீன் மொத்தத்தையும் ஒரு பேஷனில் போட்டார் இதில் வந்து உப்பு சேர்த்துருக்காரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து முதல்ல எல்லாத்தையும் எல்லாத்துலேயும் உப்பு படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் முதல்ல ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டும் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணும் அப்போ தான் எல்லாத்துலேயும் ஒட்டும் பொறுமையாக செய்யணும் இதில் முள் அவ்வளோவா இருக்காது முள் இருக்க மீனாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து செய்யணும் பாருங்கள் இப்போ உப்பு போட்டு கலந்துட்டார் அதுக்கு அடுத்து அடுத்து நம்ம என்ன போட போகிறோன்னா இதுதான் மெயின் மலா மசாலா இந்த ஃபிஷ்ஷு சிக்ஸ்டி ஃபைவ்க்கே இது தான் மெயின் இது இதுதான் என் உங்களோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லலாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு மசாலா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மிளகு இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் தான் நாங்கள் இதுக்காக எலுமிச்சம்பழம் இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எதுவுமே சேர்க்க மாட்டோம் இந்த மெயின் மசாலா அதோட இந்த மிளகாத்தூள் இது வந்து கடலை மாவு இது ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் நாங்கள் நிறைய மீன் எடுத்துருக்கிறதுனால இது போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இது ஒரு அஞ்சாறு ஸ்பூன் போடணும் நாங்கள் ஒரு நூறு கிராம் வாங்கினோம் அதில் பாதிக்கு மேலே போட்டோம் இதுதான் மெயின் மீன் ஒட்டாமல் வர்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கும் இது மெயின் காரணம் இந்த இந்த கான்ஃப்ளார் மாவு க மறக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணோம் இது யூஸ் பண்ணால் தான் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் நீங்கள் நாங்கள் பொரிக்கும் போது பாருங்கள் பாத்திரத்தில் ஒன்று கூட ஒட்டவே ஒட்டாது ஒன்று கூட ஒன்றும் ஒட்டாது பாத்திரத்துலேயும் ஒட்டாது எண்ணெய் குடிக்காது இதுக்கப்புறம் நாங்கள் என்ன போடுறோன்னா பார்த்திங்கன்னா கலருக்காக கலர் பவுட்ரு சேர்க்குறோம் இது வந்து நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இது இல்லாமல் போச்சிங்கனாலும் நல்லா கலர்ஃபுல்லாக வரும் நாங்கள் வீடியோக்காக இந்த கலர் பவுட்ரு சேர்க்குறோம் நீங்கள் வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கலந்துருக்கோம் பார்த்தீங்களா நல்லா சிக்கன் பீஸ் மாதிரி இருக்குல்ல இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் நாங்கள் ஊற வைக்க போகிறோம் அட்லீஸ்ட் நீங்கள் ஒன் ஹவராவது ஊற வைக்கணும் அப்போ தான் உங்களோட ஃபிஷ் சிக்ஸ்டி ஃபைவ்ல எல்லா மசாலாவும் நல்லா ஊறி உப்பு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் பொறிக்க போகிறோம் நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க அடுப்பில் தான் பொறிக்கிறோம் இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண எண்ணெய் பார்த்தீங்கன்னா அரை லிட்ரு எண்ணெயிலையும் பாதிக்கு மேலே நாங்கள் ஊற்றிருக்கோம் கொஞ்சம் நிறுத்திட்டோம் அந்த எண்ணெயிலேயே இந்த ரெண்டரை கிலோ மீனையும் நாங்கள் பொறிச்சு எடுக்க போகிறோம் பொறிச்சிட்டோம் ரொம்ப கம்மியான எண்ணெய் தான் பிடிக்கும் நிறைய எண்ணெய் பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் ஒரு வாட்டியில் நிறையா கூட போடலாம் ஏன்னா ஒன்று கூட ஒன்று ஒன்று கூட ஒட்டவே ஒட்டாது பாருங்கள் நான் இப்போ திருப்புறேன் ஒன்று கூட ஒன்று கூட ஒன்று ஒட்டவே ஒட்டாது பாத்திரத்துலேயும் ஒட்டியிருக்காது நாங்கள் போகிற மசாலாவால் தான் இது இந்த மாதிரி வருது நீங்கள் நார்மலாக ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி பாருங்கள் அது ஒட்டிக்கும் பாத்திரத்துலேருந்து வரவே வராது இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் பாத்திரத்துலேயும் ஒட்டாது எண்ணெய் நீங்கள் ஃபிஷ்ஷு வந்து வறுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப எண்ணெய் இருக்க மாதிரி இருக்கும் அதுவும் இதில் இருக்காது ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க எண்ணெயே இல்லை எப்படி செஞ்சேன்னு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டியாகவும் எண்ணெயே இல்லாமையும் இருக்கும் இது கூட நீங்கள் வந்து ஒரு ஒரு லெமன் அதோடு கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராய்லர் கோயிலில் செஞ்சு சிக்ஸ்டி ஃபைவை நீங்கள் விரும்பவே மாட்டீங்க நீங்கள் எப்பவும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க அவ்வளோ டேஸ்டியானது இப்போ நான் எடுத்துட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கூட ஒட்டி பார்த்தீங்களா இந்த மீன் சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் Thank you friends